ஸோ ஹாயில் கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, வழக்கம் நம்ம பார்க்குற வேண்டியது கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர் பய தான். ஸோ இந்த ஹேக்கர் வந்து எதில் வந்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேட்ச்சில் வந்துட்டான். பாருங்க, நடந்துக்கிட்டே மெடிக்கிட் போடுவான், நின்னத்துலேருந்தே ஹெட்ஷாட் அடிப்பான், எல்லா புல்லட்டுமே ஹெட்டில் தான் போடும். இவனோட ஸ்கோப் வந்து 360 டிகிரி, நல்லா ரொட்டேஷன்லாம் அடிக்கும். எப்படி அடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இவன் என்னென்ன அலப்பறை பண்ணுறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக் பண்ணாதவங்க ஐடிலாம் தானாகவே பேன் ஆகுது. ஸோ ஹேக் பண்ண ஐடிலாம் தானாகவே ரெக்கவர் ஆகிடுது, அதெல்லாம் எப்படின்னே தெரியல. ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம், அது வந்து வீடியோ கடைசியில் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேக்கர் பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவன் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீடை பாருங்கள், தரமான மூவ்மெண்ட் ஸ்பீடு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாசிக்கில் சோலோ ஸ்குவாட் போனேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் முடிக்கிறதுக்கு. எதுனன்னா, அந்த ஸ்னைப்பரை வச்சு நிறைய கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் ஏதோ உண்டு, அந்த மிஷன் முடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த பையன் வந்துட்டான் எனக்கு. ஸோ எப்படி என்கிட்ட மாட்டினேன் அப்படின்னே தெரியல. நான் ஜஸ்ட் ஓடிட்டு இருந்தேன், ஸ்னைப்பர் கார்னேட்டு பயோமெட்ரிக் ஸ்கோப் தான் போட்டிருந்தேன், சும்மா தான் அடித்தேன். ஒரு 150 கிட்ட அவனுக்கு போயிருக்கு அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஹெட்செட் வச்சுட்டான். ஸோ சரியான ஹேக்கர் இவன். மூவ்மெண்ட்டு எப்படி சொல்லுது, மூவ் பண்ணிட்டே மெடிக்கிட்லாம் சுற்றுறான். ஸோ இந்த மாதிரி ஹேக்கர் உங்கள் மேட்ச்சில் நினைக்காது வந்திருக்கான் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே நம்ம போய் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவன் வந்து ஒரு காமெடி பீஸ் ஹேக்கர் தான். இவனை விட்டலாம், இவன் வந்து ஒரு நோபு குட்டி. இவனுக்கு வந்து லாங் ரேஞ்சில் இருக்கிற எனிமியை வந்து அடிக்கவே தெரில. ஸோ ஆப்போசிட்டில் வீட்டில் ஒரு எனிமி இருக்கா அப்படின்றது இவனுக்கு தெரியுது, பட் இவனுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்றது தெரில. அதனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனிமி கையில் செத்துருவான், இவனை விட்டுறலாம். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஹேக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ நிறைய இந்தியன் யூடியூபர்ஸே போட்டிருந்தாங்க, நார்த் சைட் ஆகட்டும் சவுத் சைட் ஆகட்டும், எல்லாருமே இந்த டாபிக் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவில் வந்து எனக்கு புரிஞ்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வந்து நான் பார்த்ததில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம கேம் விளாண்டுருக்கோம், இவ்வளோ நாளாக வந்து அவ்வளோ ஹேக்கர்ஸ் பர்சன்டேஜ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஓகேவா? பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து தானாகவே பேன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அதோட ப்ரூஃப் நான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரூஃப் ஆட் பண்ணிட்டு பேசிடலாம். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து ஒரு அரேபியா அர்ஜென்டினா அந்த சர்வர் ஏதோ சர்வரில் இருக்கிற யூடியூபர். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹேக்கை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவான் போல. ஓகேவா? இது வந்து நான் என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பி விட்டான் வாட்ஸ்அப்பில். இவன் வந்து ஹேக்கை ஸ்ட்ரீம் பண்ணுறவன் போல லைவ்லேயே அவனோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த மேட்ச் இப்போ வந்து புதுசாக சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேட்ச் வரைக்கும் தான் அவங்களால ஒரு மேட்ச்சுக்கு தான் ஒரு ஹேக்கை யூஸ் பண்ண முடியும் போல. அந்த ஹேக்கு முடிஞ்ச உடனே, அதாவது அந்த ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே அவங்களோட அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சூப்பரான விஷயம் தான் கரீனா இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். என்னடா நீ ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும், அவன் அந்த மேட்ச்சை முடிச்சுட்டு வெளியே வருவான். ஓகேவா? இப்போ பாருங்க, இவர் ஐடி சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி அவனோட லாங்குவேஜில் வந்துடும். அடே, என்னடா ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் திரும்பி லாகின் பண்ணி பார்ப்பான், எது அக்கௌண்ட் இஸ் பேண்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து அவன் ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ வந்து அந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுனால தான் நமக்கு வந்து இடையில ஒரு நாள் சர்வர் டவுன் ஆச்சு. ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து யாராலுமே லாகின் பண்ண முடியாத மாதிரி சர்வர் டவுன் ஆச்சு. அது அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து இந்த புது ஆன்டிமென்ட் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால தான். பட் இந்த ஆன்டிமென்ட் சிஸ்டத்தில் நிறைய ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஹேக் பண்ணாத அக்கௌண்ட்ஸ், அதாவது நேர்மையாக விளாடுற அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, பேன் ஆயிடுது, தானாகவே பேன் ஆயிடுது. பட் ஒரிஜினலாக ப்ளே பண்ணுறாங்க, ஒரிஜினலாக ஹேக் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களோட அக்கௌண்ட் வந்து சுத்தமாக ஹேக்கே ஆகாமல் அது பாட்டு தானாக ரெக்கவர்லாம் பண்ணி எடுத்து விளாண்டுருக்காங்களா இன்னும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா, ஹேக்கர்ஸோட எண்ணிக்கை வந்து அநியாயத்துக்கு பெருகிருச்சான் கேமில். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாக அப்படிங்கிறா கண்டிப்பாக உண்மை தான். நான் வந்து எப்படி சொல்கிறது, 10 ரேங்க் மேட்ச் போனால் அதில் கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் ஹேக்கர் வந்து கிராண்ட் மாஸ்டரோட பாயிண்ட்ஸ் நான் மைனஸ் பண்ணி விட்டுருவான். ஸோ நீ கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறீங்க, நான் கிராண்ட் மாஸ்டர் இல்லை, என்னோட ஸ்குவாட் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கம்பெனி கொடுப்பேன், அவ்வளோதான். நான் வந்து அவங்களுக்கு புஷ் பண்ணி கம்பெனி கொடுத்து டைமண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கேன், அது வேறு விஷயம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாயிண்ட் வந்து நீங்கள் இறங்கினோன்னே டெத் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா பயங்கரமாக மைனஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து வெறித்தனமாக மைனஸ் ஆகும். கிராண்ட் மாஸ்டர் பிளேஸ் மட்டும் இல்லை, எல்லா பிளேஸுமே கண்டிப்பாக மைனஸ் ஆகும். அவ்வளோ ஹேக்கர், ஒரு 10 மேட்ச்சுக்கு ஒரு ஹேக்கர் கண்டிப்பாக என்னோட மேட்ச்சுக்கே வந்துடுவான். ஓகேவா? ஸோ உங்கள் மேட்ச்சுக்கு அந்த மாதிரி நிறைய வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேக்கர் அதாவது ஹேக்கர் வந்து கம்பெனிங்க பெருத்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படியாவது குறைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நிறைய பேர் வீடியோ போட்டது. ஸோ இதுக்காக வந்து கரீனா பழைய விஷயங்கள் நிறைய திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த புதுசாகவும் நிறைய கொண்டு வரணும். முக்கியமான என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, இது வந்து யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல, சும்மா நம்ம சொல்கிறது சொல்லிவிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ கெஸ்ட் ஐடி எடுத்துகிட்டு உள்ளே வர்ற ஆப்ஷனையே தூக்கணும். அது ஏன் நான் தூக்கணும்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் தூக்கி விட்டீங்க அப்படின்னா சிம்பிள், அவனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கும் அக்கௌண்ட் கெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து ஹேக் பண்ண முடியாது. அவன் அதுக்காக ஒரு எஃபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும். அது எப்படி சொல்கிறது, அதுக்காக ஒரு எஃபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு நம்பர் வேணும், அதுக்கு ஒரு இமெயில் வேணும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போகும் அப்படின்றதுனால எவனுமே அந்தளவுக்கு ஹேக் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டான். அது ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது, இந்த மாதிரி ஐடி சஸ்பெண்ட் ஆகுது இல்லை, ஸோ நம்ம வந்து சஸ்பெண்ட் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுற ஸ்டேட்டஸை போய் பார்க்குற மாதிரி வைக்கணும். அதான் முக்கியமான மேட்ரு. பப்ஜியில் வந்து இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு, நீங்கள் வந்து இப்போ ஒரு பிளேயர் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது, என்ன லெவலில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து பப்ஜியில் வந்து நீங்கள் போய் நோட்டீஸ் பண்ணியே பார்க்கலாம். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஒரு மெனுவே உண்டு, நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பிளேயர்ஸோட ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது, ஐடி பேன் ஆகிடுச்சு அப்படின்றது நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம ஃப்ரீ ஃபயரில் பப்ஜிலேருந்து எவ்வளவோ காப்பி அடிக்கிறோம், ஓப்பனாகவே பேசலாமே. பப்ஜிலேருந்து எவ்வளவோ இவனும் பப்ஜிலேருந்து காப்பி அடிக்கிறான். ஸோ இங்கேருந்து அந்த சைடு போகுது. ஸோ இது வந்து மாற்றி மாற்றி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தாம்சன் கன்லாம் ஓப்பனாக சொல்லலாம், தாம்சன் கன்லாம் பப்ஜியில் வந்து இது எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து காப்பி அடிக்கிறதுல தப்பே கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹேக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பயம் கூடும், அது போக ஸ்கிரிப்டும் அவ்வளோவா சுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க, நம்மளால் எப்படி சொல்கிறது, அது வந்து நம்ம வாய் தரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யாருக்கு என்ன நடந்தாலும் நம்ம வந்து நான் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்து போயிட்டு இருக்கணும். ஸோ வீடியோ பார்த்தா லைக் சப்ஸ்கிரைப், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.